ஓகே, தம்ப்நெயில் பார்த்துட்டு என்ன இலவிடாதுன்னு நினைக்காதீங்க. நம்ம தம்பி ஒரு கூட தான் ரியாக்ஷன் ரெக்கார்ட் பண்ண போகிறோம், மைக்கில் அண்ணன் போட்டில் லுமூட்டுக்குள்ளே எடுக்க போகிறோம். இதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்தமாரி பண்ண போகிறோம், வாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் சாப்பிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏங்க மூஞ்சி சரியாக தெரியலையா? ஓகே, இங்கே உள்ள கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி டே வாட்ச் படத்தில் வர்ற மாதிரி ஆகிட்டேன். ஸோ இது ஒரு சம்ம வியூ, இந்த வியூஸுக்கே நிறையா வியூஸ் கொடுங்க இப்படிலாம் சொல்லணும்னு ஆசை தான். பட் அப்படி நான் இது பண்ண வரல, நான் அப்படி வந்தேன். அண்டு இது ஒரு கொலாபரேஷன் வீடியோ, கீழே லிங்க்கு கொடுக்குறேன், அப்படியே இந்த ஆலயம் காட்டுறேன் வா. ஸோ திஸ் இஸ் மை கசன் பிரதர், கீழே வந்துட்டு லிங்க்கு கொடுக்குறேன். மைக்கேல் ரிவ்யூஸ் அவன் சேனல் பேர். ஸோ ஓகே, ஒரு இன்ட்ரோ கொடுத்துரு, உன்னை பற்றி சும்மா எது வேணாலும் பேசி, பிரச்சனை இல்லை, நம்ம எது வேணாலும் பேச. ஹலோ, நானும் ஒரு யூடியூபர். ஓகே, பேசிக்கலி அவ்வளோதான், பேசிக்கலி அவ்வளோலாம் ஸ்பெஷலாக இல்லை. இல்லை இல்லை, மற்றபடி வேற ஏதாவது சொன்னா சொன்னு. இப்போ கில்லர் கில்லர் பாட்டு கொண்டு ரியாக்ட் பண்ண போகிறோம், அதுக்கு ஏதாவது ஹைப் கீப் வச்சிருக்கியா? படம் பார்த்துட்டியா? படம் பார்த்துட்டு. படம் பார்த்துட்டியா? உன்னோட ஒப்பீனியன் சும்மா சொல்லு. நீயும் ரிவ்யூ போட்டியா? ஆ, கேப்டன் நானும் ரிவ்யூ போட்டிருப்பேன், மேலே போய் பார்த்துங்க, அதை நம்மளோட பர்சனல். அதையும் தாண்டி உனக்கு என்ன தோணுச்சு கேப்டன் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம அப்படியே பாட்டு பார்க்க ஆரம்பிச்சோம். ஆ, ஸ்லோவாக இருந்தாலும் ஜோக்காக இருந்துச்சு படம். வேறு அந்த கலரிங் எல்லாமே நல்லா இருந்துச்சு, ப்ளஸ் விஜுவலி ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஓகே, உனக்கு ஒர்க் ஆகிடுச்சு? ரொம்ப. சரி கேடு. சரி ஃப்ரெண்ட்ஸ், இது வந்துட்டு ரொம்ப புதிய முயற்சி அப்படின்லாம் இல்லை, எப்போதும் போகிற மாதிரியான வீடியோ, வியூ மட்டும் கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு லைக் போட்டு அதெல்லாம் இந்த வீடியோவில் சொல்கிற மாதிரி இல்லை, ஏன்னா லேப்டாப் இல்லை, இது லைக் போட்டு தான் டவுன்லோட்டே போட்டிருக்கோம். ஸோ காப்பிரைட் கொடுத்துடாதீங்க. அண்டு 1, 2, 3. அனைவருக்கும் சிறந்த பரிசு சரகமா கார்வான். வேற லிரிக்கும் வரும் தெரியுமா? ஆமா, லிரிக்கு வேற வேற மாதிரி வரும். படத்துல பாக்கும்போது நிறைய ரெபல் தாட்ஸ் எல்லாம் வரும். நானும் அப்படியே பாடிதான் பார்த்தா வேற ஒண்ணு வருது கேட்டா. என்ன விஷுவல் இங்க வந்து கப கப கபன்ட்டேன். அப்புறம் நீதியா? அந்த எக்கோ நல்லா பண்ணிருக்காரு ஜீவ் பிரகாஷ். அவர் தானே போய் பாக்கு. அதுதான் ஓ, அந்த கூட்டுறதும் ஸ்கிரீன் பிளே அப்படியே காமிச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும். ஓ, சாட்டிஸ்ஃபேக்ஷன்லேயே அழுகாது. என்ன ஃப்ரேம் ஆகலாம்?
வாடான்னு இப்ப கடைசியில சொல்லுவாங்கள இப்பதான் சொல்லுவாரு நினைக்கிறேன் அந்த வாடா அப்படின்னு நெஞ்ச கட்டிக்கிட்டு மறந்து வந்த பிறகு பாடி கட்டுக்கும் அந்த ஃப்ரேமுக்கும். ஆல்ரைட் ஃப்ரெண்ட்ஸ், ஸோ பார்த்து முடிச்சிட்டோம். ஸோ ஆக்சுவலி இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் எனக்கே ஃபீல் ஆகுது. ஏன்னா வந்துட்டு இந்த வியூவுக்கு முன்னாடி பார்க்குறது க்ரீன் மேட்டர் நினைக்காதீங்க, இது உண்மையிலேயே பங்கோர் தான். முதல் லுமோட்டுன்னு சொன்னானே என்னடா பங்கோர்ன்னு இப்போ சொல்ல நினைக்காதீங்க. இது வந்து பங்கோர், அது எப்படி பிளான் வந்துச்சுன்னு எனக்கு தெரியல. இது சடன் பிளான். லியோ டைமிங்லேருந்தே தம்பி வந்துட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா ட்ரெய்லர் ரியாக்ஷன் இருக்கும் போய் பாருங்கள், ரியலாகவே ஒரு கொலாபரேஷன் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாவா. அப்போ நீ யோசிச்சு என்னடா மாட்ட மாட்டேன்னு, சரி இப்படி ஒன்று பண்ணிடலாமே கொஞ்சம் ஹெல்த்தியாக ஸ்டார்ட் பண்ணலாமேன்னு இருந்துச்சு. ஆமாம், திடீர்னு கோரனாறு வரும்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். இன்னொன்று நான் சொன்னல, இங்கே ஒன்று கொடுக்குறேன் லிங்க்கு, ரைஸ் ஆஃப் மில்லர் வீடியோ சாங் ரியாக்ஷன் இருக்கோம்ல, அதில் வந்துட்டு நான் சொல்லியிருந்திருப்பேன். இதில் ஒரு பாட்டு இருந்துச்சு, பழிக்கு பழி நிதி, அந்த பாட்டு வந்துச்சுன்னா அந்த ரியாக்ஷன் போடலாம் அப்படின்னு நான் நினச்சேன். பட் இங்கே நான் வந்ததுக்கப்புறமா இந்த பாட்டு வீடியோ சாங் பார்த்துக்கிட்ட வை நாட் கூட ஒரு கொலபரேஷன் பண்ண பண்ணலாம் அப்படின்னு நான் நினச்சேன். அண்டு பண்ணிட்டோம். அண்டு ஆப்வியஸ்லி கேப்டன் மில்லர், நான் ஆரம்பத்துலேருந்து இப்போ வரைக்குமே அந்த படம் என்னை ரொம்ப சாட்டிஸ்ஃபை பண்ண ஒரு படம். மற்றவங்களுக்கு எப்படின்னு எனக்கு தெரில, எனக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு படம். அண்டு இல்லை ஃப்ரெண்ட்ஸ், தம்பி ஃபோன் அடிச்சிருச்சு. நம்ம வீடியோவில் வந்துட்டு இந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாத வீடியோ இருக்கவே இருக்காது. டிஸ்டர்பன்ஸ் இல்லைன்னா அது சினிமேட்டிக் தமிழே இல்லை, ஓகேங்களா? அண்டு சூப்பர் விஜுவல்ஸ், ஸ்டன்னிங் ஆப்வியஸ்லி, இதை நிறைய வீடியோவில் சொல்லியாச்சு. பட் பார்க்கும்போது இன்னொரு வட்டி பார்க்கணும்னு தோணுது. நான் விட்டா பேசிகிட்டு இருப்பேன், நீ ஏதாவது சொல்லு. படம் ஃபுல்லாகவே ஆர்ட் டைரெக்ஷனாக இருக்கட்டும், விஜுவல்ஸாக இருக்கட்டும், ரொம்பவே நல்லாயிருக்கும். அது இந்த பாட்டிலே நல்லா தெரியும். அந்த செட்டு ரொம்பவே அழகாக இருக்கும். கோவில் என்ன, அந்த விஜுவல்ஸ், அந்த பாம் வெடிக்கிறதா இருக்கட்டும், அந்த விஜுவல்ஸும் ரொம்ப ரியலிஸ்டிக்காக நல்லா இருந்துச்சு. ப்ளஸ் பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த ஸ்பெசிஃபிக்காக எனக்கு ஹைலைட்டாக தெரிஞ்சது சொன்னீங்களா, அவரோட பெர்ஃபார்மன்ஸ் டக்கு டக்குன்னு தான் வருவார். அவர் யாரும் தெரியுதா, ஜிகிருதண்ட டபுள் எக்ஸ் பார்த்தனா ஒரு குட்டி அலி சீசராக ஒருத்தர் வருவார், அவர் தான் அது. ஓ, பட் இதில் பார்த்து நான் ரொம்ப பஃபாக இருப்பேன், அதில் வேறு மாதிரி இருப்பார். ஆமாம், அந்த ஃபேஸ் கட் பார்த்தனா உனக்கு வேறு ஏதாவது சொல்லணுமா? என்னமோ சொல்ல வந்தேன், டக்குன்னு வந்துட்டேன். தனுஷ் பற்றி சொல்லுங்க. தனுஷ் ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ், தனுஷோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் ரொம்பவே ஃபயராக இருந்துச்சு. அது அவ்வளோதான், தம்பிக்கு தோன்றது அவன் சொல்லிட்டான். அண்டு சூப்பர், எனக்கு வந்துட்டு எப்படி சொல்கிறது, இது ஏன்னு தெரில, நான் ரொம்ப திக்கிறேன் அப்படிலாம் நினைக்காதீங்க. இந்த வியூ பார்க்கும்போதே எனக்கே நான் க்ரீன் மேட் வச்ச மாதிரி தான் இருக்குது. மற்றபடி வேறு ஒன்றும், ஓகே நான் கொஞ்சம் ரிலாக்ஸாக பேசுகிறேன் போதும் போல். ஆல்ரைட் ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இந்த கொலாபரேஷன் வந்துட்டு கொத்தா ப்ரொடக்ஷன் கூட எப்படி நீடிக்குதோ, கேகே ஸ்டுடியோ கூட எப்படி நீடிக்குதோ, அண்டு ராஜா ப்ரொடக்ஷன் கூட எப்படி நீடிக்குதோ, இதுவும் நீடிக்கும். இந்த பையனை கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். அண்டு கீழே மொதல் நான் கொடுத்தேன்ல, அதை போய்ட்டு செக் அவுட் பண்ணி பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். 600 சப்ஸ்கிரைபரா, 600 சப்ஸ்கிரைபரா, அதுக்கு ஒரு பெரிய வாழ்த்துக்கள். நிறைய போக வேண்டியது இருக்குது, நானும் இன்னும் நிறைய போக வேண்டியது இருக்குது, ஒன்றா வளருவோம். அண்டு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரியாக்ஷன் பிடிச்சிருந்தா ஒரு லைக் அண்ட் கமெண்ட் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே உள்ள எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிட்டு நான் பையனையும் போயிட்டு ஃபாலோ பண்ணுங்கள். அண்டு பிடிச்சிருந்தா வீடியோ நிறைய பற்றி ஷேர் பண்ணுங்கள்.